நீ ஒவ்வொருத்தவனும் வரலாறு சொல்ல வரணும், ஒவ்வொரு வீட்டிலேருந்து வரலாறு சொல்ல வரணும், ஒவ்வொரு பிள்ளைங்களும் வரலாறு சொல்ல வாங்க. இன்னைக்கு குடிக்க வாங்கடானா நாலு பேர் வராங்க, இன்னைக்கு வரலாறு சொல்ல வாங்கன்னா ஒரு பையன் வரமாட்டான், ஒரு பையன் வரமாட்டான். ஏன், என்ன காரணம்? இது உங்களுக்கான வாழ்க்கையை நீங்க வாழல. நீங்க நல்லா உட்காந்து சிந்திச்சு பாருங்களேன். காலையில தூங்கி எந்திக்கிறீங்க, வேலைக்கு போறீங்க, திருப்பி வரீங்க, தூங்குறீங்க, அவ்வளவுதான். இதுல வந்து மிஷின் வாழ்க்கை, மிஷின் வாழ்க்கை நம்ம தமிழர்கள் என்றுமே வாழ்ந்ததே கிடையாது. நம்ம ஒரு மிஷின் ஆக்கப்பட்டுட்டோம், கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷத்துல மிஷின் ஆக்கப்பட்டுட்டோம். மிஷின் தான் வாழ்ந்துட்டு இருக்கு. தேனி, தேனியோட வேலையை தான் நம்மளும் செய்யறோம். உழைக்கிறோம், போயிட்டு அந்த தேனை எடுத்துட்டு வரோம், கூட்டுல வைக்கிறோம். ஆனா எவனும் வந்து அந்த தேனை எடுத்துறான்? இதுதான், இப்படிதான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். தமிழர்கள் எல்லாமே இப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்கோம். தமிழர்கள் இல்ல, இது ஃபுல்லாவே நாட்டு மக்கள் எல்லாமே இப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்கோம். உங்களோட உழைப்புகள் எல்லாம் உரியப்படுது. ஏதோ ஒரு கார்பரேட் கம்பெனினால உரியப்படுது. இந்த பணம் தான் எங்க போகுது? திருப்பி அது இந்த ஒரு காய்தான் குப்பையா போதா? ஒரு 500 நோட்டு 1000 நோட்டா அவங்களால ஒரே நாள்ல தடை பண்ணி முடியுது. அது அந்த குப்பையெல்லாம் தூக்கி போடுறாங்க. அப்ப பணத்தை வந்து அவங்க எதாவது அவங்க யூஸ் பண்றாங்க. நம்மளுக்கு பணம்ன்றது என்ன? இங்க ஒவ்வொருத்தவனுக்கும் அந்த பணத்தை பணம்ன்றதை ஒன்று கொடுத்து இன்னைக்கு கடனாளியா உட்காந்துருக்கோம் எல்லாருமே. இதை பேசவே முடியல யாராலையும். நீங்க உட்காந்து சிந்திச்சு பாருங்க, புரியும். இன்னைக்கு எல்லாருமே கடனாளி. குழுவில் பணம் கடனும் எல்லாம் கடனாளி. இந்த குழுவும் ஆண்கள் குடியும் நாட்டு கலாச்சாரத்தையே சுத்தமாக மாத்திருச்சு. இதுதான் உண்மை.